ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வனத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் என இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் டென்த்திலிருந்து எனி டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் இந்த மாதிரி படித்த எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கிட்டத்தட்ட ஒரு 63,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த வேலைக்கான வயதரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபாரஸ்ட் கார்டு, கிளர்க், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, இதில் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, இதில் வந்து ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதில் வந்து ஒரு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதற்கான இன சுயற்சி விவரமும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதற்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதற்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கு பர் மந்த்துக்கு ஒரு பேசிக் சேலரி ஒரு 18,000 வந்து கொடுப்பாங்க. போக போக வந்து ஒரு 50,000 வரைக்கும் சம்பள உயர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கெல்லாம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளர்க் போஸ்டிங் அப்படிங்கிறதால கூடுதலாக வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, இதற்கு வந்து நீங்கள் 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக வந்து ஃபாரஸ்ட்ரி ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான தகுதி பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிள் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. டிசேபிள் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிள் இருந்தது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த 3 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பக்கத்திலே வந்து கம்யூனல் வைஸாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 18 வயது பூர்த்தியானவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக கம்யூனல் வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி அண்ட் எஸ்டி அதற்கடுத்து பிடபிள்யூடி அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் டிடி எடுத்து தான் வந்து அப்ளிகேஷன் பேக்கில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுடைய தேவையான ஆவணங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எல்லாமே இணைச்சி பின் பண்ணி உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி மேலே கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸுக்கு 11/9/2020 என்ற தேதிக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல நீங்க அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. புத்தம் புதிய அரசு வேலைவாய்ப்புகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.